அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்ப அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களில் நல்லவர் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்கள் இறை தூதர் அவர்களே. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களில் யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறதோ அவரே உங்களில் நல்லவர் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அதே போல அடுத்து கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் தீயவர் கெட்டவர் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே தோழர்கள் சொன்னாங்க, சொல்லுங்கள் இறை தூதர் அவர்களே அப்படிங்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல் சொல்லி கொண்டு இருப்பார். இது ஒன்று. இரண்டாவதா சொன்னாங்க, நேசமோடு இருப்பவர்களின் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறாங்க. மூணாவதா சொன்னாங்க, நிரபராதி இடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மூன்று பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் கெட்டவர். பாருங்க, அப்போ நல்லவங்க யாருன்னா அவர்களை பார்த்தால் இறைவனுடைய நினைவு வரும். அப்ப இறைவனுடைய நினைவு எப்ப வரும்? அப்ப அவர் வந்து வெறும் தொழுதால் மட்டும் போதாது, நோன்பு பிடித்தால் மட்டும் போதாது, பிறரிடத்திலே நல்ல முறையிலே பழகக்கூடியவராக, மார்க்க சட்டத்தை பேடி நடக்கக்கூடியவராக, மிகச்சிறந்த ஒழுக்கமுடையவராக இருந்தால்தான் அவரை பார்க்கின்ற பொழுது இறைவனை பார்த்த இறைவனை பற்றிய நினைவு வரும் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு மூமினோடு பழகும் பொழுது, ஒரு மூமினோடு பேசும் பொழுது, ஒரு மூமினோடு அமர்ந்திருக்கும் போதுதான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, கெட்டவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பண்பு சொல்றாங்க. அதுல முதலாவதாக பண்பு கோல் சொல்பவன். அன்புக்குரியவர்களே, வெளிப்படையாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது கோல் சொல்வது என்பது மிக சாதாரணமான ஒன்றாக தெரியலாம், ஆனால் அது மிகப்பெரிய அதாபை ஏற்படுத்தும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மன்னரையை கடந்து செல்கின்றோம். அப்போ அங்க இருக்கின்ற ஒரு மரக்கிளையை பீத்து அதிலிருந்து ஒரு ஒரு துண்டை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த மன்னரையின் மேலே வைக்கின்றார்கள். சொல்றாங்க, இவர் கோல் சொன்னதற்காக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இந்த மரத்துண்டினுடைய கிளை காயும் வரை அவருடைய வேதனை குறைக்கப்படலாம். இது புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ கோல் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டும். ஏன்னா கபருலையும் அதுக்கு அதாவது மண்ணறையிலும் அதற்காக வேதனை கொடுக்கப்படும், மறுமையிலும் அவருக்காக வேதனை கொடுக்கப்படும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, நேசமாக இருப்பவர்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவாங்க. சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, வந்ததும் வராதோ உடனே ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து தன்னை பத்தி பேச மாட்டாங்க, உங்களை பத்தியும் பேச மாட்டாங்க, மூணாவது ஒருத்தரை பத்தி பேசுவாங்க. தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமா, அல்லது அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. உங்களை பத்தி அவர் இப்படி சொன்னாருங்க அப்படின்னு வாரு. அப்போ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. அப்புறம் உங்களை பத்தி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களை பத்தி அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு அப்படின் போது மனித மனம் பலகீனம் தானே. அப்படியா சொன்னாரு, என்ன பத்தி? ஓ, அவ அப்படியா சொன்னா, என்ன பத்தியா சொன்னா, நல்லா தெரியுமா, என்ன பத்தி தான் சொன்னாலா அப்படி நம்ம என்ன செய்வோம்னா, அதை கேட்பதற்கு தயாராக சைத்தான் விரும்புகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நட்பாக இருப்பவர்கள் மத்தியில என்ன செஞ்சிடறாங்க, வந்து அதை கெட்ட வந்து பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறான். இது ரெண்டாவது. மூணாவது, நிரபராதிகளிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பார்கள். சிறுவருடைய இயல்பே அதாங்க, யாரையும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, அவ அப்படி, இவ இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, குறை கண்டுபிடிப்பதிலே, குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை நான் பார்க்கணும். ஆக அன்பு சகோதரிகளே, ஆக நம்மை பார்த்தால் இறைவனுடைய நினைப்பு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்களை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே கெட்டவருடைய பட்டியல் இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்களும் நம்மிடத்திலே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தானே. ஆக கோல் சொல்லாமல் இருக்கக்கூடிய, பிறர்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய, நிரபராதிகளை குற்றம் காணாமல் இருக்கக்கூடிய நன்மக்களாக, நல்ல உள்ளங்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்